இயற்கை நம்ம முன்னாடி கிராஸ் பண்ணிட்டு போனாலே நம்ம மெய் மறந்து போயிடுவோம். ஆனால் இந்த ஊரில் இயற்கை அழகாக ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டுருக்கு. இவ்வளவு அழகான இந்த ஊரில் தான் சில மர்மங்களும் இருக்குது. இந்த ஊரோட பேர் கன்சாபுரம். இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மலையில் ஒரு குகை இருக்கிறதாகவும், அந்த குகையில் பழைய காலத்தில் கொம்பு வச்ச மனுஷங்க, வாள் வச்ச மனுஷங்கள்லாம் வாழ்ந்ததாகவும் இந்த ஊர் மக்களால் நம்பப்படுது. இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக இந்த ஊர்லேயே வயதானவர்கிட்ட போய் நாங்கள் கேட்டப்போ அவர் சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று தான். இந்த இடத்துல இந்த மாதிரி மனுஷங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்துருக்காங்க. நான் 70 வருஷத்துக்கு மேலே நான் இந்த ஊரில் இருந்தோம், நான் அந்த குகைக்குள்ளே ஒரு நாள் கூட போய் பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னார். அந்த குகையில் அப்படி என்ன இருக்குது? ஏன் இத்தனை வருஷமாக இந்த ஊரில் வாழ்ந்த கிராமத்து மக்கள் அந்த குகைக்குள்ளே போகல? இவங்க சொல்கிற மாதிரி அந்த வினோதமான மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் ஆர்வத்தோடு நாங்கள் கிளம்பணும். இது முழுக்க முழுக்க காட்டுப்பாதை அப்படின்றதுனால இதே ஊரில் வசிக்கக்கூடிய ஒரு முதியவர்கிட்ட நாங்கள் உதவி கேட்டோம். அவரும் எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அவரோட உதவியால் அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே நாங்கள் போக ஆரம்பித்தோம். கொஞ்ச தூரம் கழித்து இதுக்கு மேலே வாகனங்கள் எதுவும் போகாது, நடந்து தான் போகணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே நாங்களும் நடக்க ஆரம்பித்தோம். அந்த முதியவர்கிட்ட பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது இங்கே யானைகளும் சிறுத்தைகளும் ஈஸியாக வரும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். எங்களுக்கு பயம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் எப்படி போகிறாரோ அதை அவரை ஃபாலோ பண்ணி அப்படியே பின்னாடியே போக ஆரம்பித்தோம். ஒரு வழியாக, தம்பி காட்டுப்பாதைக்கு வந்தாச்சுப்பா அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, நாங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே நடந்துமே இப்போ தான் காட்டுப்பாதைக்குள்ளேயே வந்திருக்கோம், இன்னும் உள்ளே ரொம்ப தூரம் போனோம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி நாங்களும் நடந்து போய்கிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஓப்பனான ஏரியாவாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மரங்கள் அடர்த்தியாக ஆரம்பிச்சிது. பாதைகள் எங்கள் கண்ணை விட்டு மறைய ஆரம்பிச்சிது. அவர் போகிற வழியில் இருக்கிற முள் செடிகளை உடச்சி விட்டுக்கிட்டே தான், எங்களுக்காக உடச்சி விட்டுக்கிட்டே தான் போனார். ஃபுல்லாகவே வந்து பாதையே இல்லை, பாதையே இல்லாத இடத்துல தான் அவர் கூட்டிகிட்டு போயிருந்தார். அந்த கிராமத்தில் வசிக்கிற அந்த வயதானவர்னால எங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம், அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்த பற்றி தெரியுன்றதுனால பாதையே இல்லைனாலும் அந்த இடத்த நோக்கி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் நடந்து போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு ஆறுதலான செய்தி சொன்னார், நம்ம குகைக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸே வந்துச்சு. ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் நடந்துக்கிட்டே இருந்தோம், எங்களாலேயும் முடியல. போய்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார், அதாவது நம்ம போகிற அந்த மெயினான குகைக்கு முன்னாடி ஒரு சின்ன மண்டபம் மாதிரி கெட்டி வச்சுருக்காங்க, அதுலேயும் ஒரு குகை இருக்குது, அந்த குகை நம்ம போக போகிற மெயினான குகையில் போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னார். நான் ஆர்வத்தோடு அங்கேயும் பார்த்துட்டு போயிடுவோம் சொல்லும்போது தான் அவர் சரி வாங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அந்த குகையை கொஞ்சம் அடைச்சிட்டாங்க, வேணும்னே மண் போட்டு கல்லெல்லாம் போட்டு அடைச்சிட்டதாக சொல்கிறாரு. எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, இந்த இடத்துல அவங்க சொல்கிற மாதிரியான மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு போனேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து வந்து அந்த குகைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் இது வந்து பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன மண்டபம் சொல்கிறாங்க, இதுக்கு அந்த சைடு தள்ளி இன்னும் தள்ளி போனால் தான் வந்து குகை, ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது, நம்ம அங்கே போகலாம். அவர் அந்த சைடு போயிட்டாரு. அது வரைக்கும் பாருங்கள், கிட்ட போகலாம். ஒரு வழியாக நம்ம அந்த குகை பக்கத்தில் நெருங்கியாச்சு. ஆனால் இது அந்த குகைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க. நானும் ஆர்வத்தோடு போய் பார்த்தேன். ஏதாவது எங்களோட மெயின் நோக்கமே ஏதாவது கல்வெட்டுகளோ இல்லை அப்படின்னா இவங்க சொல்கிற மாதிரியான மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்களோ கிடைக்குமா அப்படின்றதான் எங்களோட மெயின் நோக்கமாகவே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அந்த இடத்துக்குள்ளே போய் பார்த்தப்போ அந்த குகையை கம்ப்ளீட்டாக மூடி தான் வச்சுருந்தாங்க. அவங்களே கல் மண்ணும் போட்டு மூடி வச்சுருந்த மாதிரி தான் எங்களுக்கும் தோணுச்சு. ஏன் அந்த குகையை மூடினாங்களும் தெரியல, ஏன் இந்த இடத்த பராமரிக்காமல் வச்சுருந்தாங்களும் எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு சில எழுத்துக்களும் நாங்கள் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ரெட் கலரில் நிறைய எழுத்துக்களும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் கல்வெட்டுக்கள் மாதிரியான எந்த ஒரு விஷயமும் அங்கே இல்லை. இந்த இடத்த பார்த்தோன்னே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், சீரமைக்க வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் மறுபடியும் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த இடத்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பழைய காலத்தில் இருக்க கற்களை வச்சு கட்டின இடம் இது. அதனால தான் இத்தனை வருடங்களாக இது நிலச்சி நிற்கிது. கொஞ்ச நேரம் இங்கே பார்த்தப்போ எங்களுக்கு எந்த விதமான குறியீடுகளும், அவங்க சொல்கிற மாதிரியான மனிதர்கள் இங்கே வாழ்ந்ததுக்கான குறியீடுகளோ எதுவும் கிடைக்கல. சரிங்க, நம்ம அந்த மெயினான குகைக்கு போவோம் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். சரி வாங்க போவோம்னு சொல்லிட்டு அவர் அசராமல் கூட்டிகிட்டு போய்கிட்டே இருந்தார். அந்த இடத்துக்கு பக்கத்தில் நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் பார்க்கணும் நினச்சதை பார்த்துட்டோம். இந்த குகைக்கு வந்தாச்சு.
ஐயோ, அந்த குகையை பார்த்தோன்னே எனக்கு தோணுன ஒரே விஷயம், இதை பார்க்க போகிற கடைசி ஆள் நம்மளாக தான் இருப்போன்றது தான். ஏன்னா அந்த இடம் அவ்வளோ உடஞ்சி டேமேஜ் ஆகிருந்தது. சீரமைக்கவும் ட்ரை பண்ணியிருக்காங்கன்றது எங்களுக்கு அதை அந்த இடத்த பார்த்தோன்னே தோணுச்சு. சீரமைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அதுக்கப்புறமும் கை விட்டுட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு தோணிக்கிட்டே இருந்த ஒரே விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல ஏதாவது ஒரு குறியீடோ இல்லை ஏதாவது கல்வெட்டோ கிடைக்கும் அப்படின்றது தான். அதை அதை தான் நாங்கள் முக்கியமாக தேடிக்கிட்டே இருந்தோம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு. முதல் எடுத்தோடனே அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. வழியாக வந்து இந்த குகைக்கு நம்ம வந்துட்டோம். ரொம்ப தூரம் கழிச்சு ரொம்ப தூரம் தாண்டி வந்திருக்கு. என் பேர் பாருங்கள், அங்கே இருந்து வந்தோடனே உள்ளே ஏறி வந்துட்டோம். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போனவுடனே ஒரு சின்ன குகை என் கண்ணுக்கு பட்டுச்சு. ஐயா, இதுவாக நீங்கள் சொன்ன குகை அப்படின்னு கேட்டேன். இல்லை, அது இது இல்லை, அது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதுவும் அதுவும் ரெண்டுமே கனெக்டும் ஆகுது. இது வந்து ஒரு சின்ன குகை தான். உள்ளே போய் நான் பார்த்தப்பவே எனக்கு புரிஞ்ச ஒரே விஷயம், வௌவாலோட ஆதிக்கம் அதிகம் அப்படின்றது தான். பார்த்த ஒரே விஷயம் வௌவாலுங்க தான். அங்கே அந்த பாறையில் ஃபுல்லாக வௌவாலுங்க தான் தோணுச்சு. அங்கிட்டும் இங்கிட்டும் அந்த வௌவாலுங்க தான் பறந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, இதை பார்த்தது போதும், நம்ம மெயினான குகைக்கு போவோம்னு சொல்லிட்டு அந்த மெயினான குகைக்கும் நான் போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்தப்போ தான் புரிஞ்சிச்சு இந்த குகையும் அடைச்சி வச்சுருக்காங்கன்றத. செங்கலை வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க உள்ளே. நான் ரெண்டாவதாக கவனித்த ஒரே விஷயம், கண்ணை பறித்த விஷயம், வௌவாலுங்க தான் அங்கிட்டுங்கிட்டும் பறந்துக்கிட்டே இருந்துச்சு. உள்ளே போக முடியுமா அப்படின்றதே தெரியல. ஏன்னா உள்ளே போனால் தான் வந்து ஏதாவது குறியீடுகளோ அந்த காலத்தில் ஏதாவது வரைபடங்களோ வரைஞ்சி வச்சுருக்காங்களா என்னன்றதே தெரியும். வௌவாலுங்க தான் கூட்டம் கூட்டம் கூட்டமாக இருந்துச்சு. உள்ளே போவோமா போக முடியாதான்றது சந்தேகம். அந்த வௌவாலோட ஸ்மெல்லும் வந்து எங்களை அந்த இடத்த விட்டு தள்ளி போன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சரி, நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க குகையை பார்த்துட்டு போயிடுவோம் சொல்லிட்டு அதில் ஏதாவது கல்வெட்டுகளோ ஏதாவது இருக்குதா அப்படின்றத நான் பார்த்தேன். கல்வெட்டுகள் மாதிரி அந்த இடத்துல எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அந்த 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 வாசலோட நிலை பார்த்திங்கன்னா கல்லாலேயே பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்தில் இப்படி பண்ணுறதுக்கு எப்படியும் ரொம்ப நாளும் எடுத்திருக்கோம். அதை எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி கற்களை வந்து வடிவமைச்சு அந்த குகையை வந்து அப்படி ரெடி பண்ணியிருந்தாங்க. நானும் தேடி தேடி பார்க்குறேன், எந்த இடத்துலையும் வரைபடங்களோ குறியீடுகளோ எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரி உள்ளே போகலாம் அப்படின்னு போனோம். உள்ளே போனோடனே எங்களால் மூச்சு விடக்கூட கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வௌவாலுங்களோட ஸ்மெல் அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் ஏதாவது குறியீடுகளோ கல்வெட்டுகளோ கிடைக்குமான்னு தேடி பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பானை மட்டும்தான். இது ரொம்ப 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 பழைய காலத்து பானை. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப வருஷமாக அது அப்படியே இருக்குது. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலேயாவது அப்படி இருக்கும். அந்த பானையும் அங்கே வச்சுருந்த விளக்குகளும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 50 வருஷத்துக்கு மேலேயாவது இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அவ்வளோ பழசாக இருந்துச்சு அந்த பானையும் அந்த விளக்குகளும். உள்ளே போக முடியுமான்றதை நாங்கள் பார்த்தும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் கவனித்தோம். குகை ஆனால் உள்ளே இன்னும் தள்ளி போய்கிட்டே தான் இருக்குது. இவங்க தான் செங்கல்களை வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. அதை நாங்கள் போனவுடனே எங்களால் நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. அந்த செங்கல்களையும் எங்களால் எடுத்தும் பார்க்க முடியல. சுற்றி முற்றி தேடினதில் எங்களுக்கு கிடைச்ச ஒரே விஷயம், ஒரே ஆதாரம் இந்த அந்த பானைகளும் அந்த விளக்குகளும் தான். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அந்த இதை வச்சுருக்காங்க. நாங்களும் எவ்வளோ நேரம் நாங்கள் தேடி தேடி பார்த்தோம், எந்த விதமான குறியீடுகளோ வரைபடங்களோ எங்களுக்கு கிடைக்கல. அந்த மாதிரி கிடைக்குன்ற நம்பிக்கையில் நாங்களும் தேடிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நேரம் இருந்தோம், உள்ளே இருக்க முடியல எங்களால். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே போகிறதுக்கு முடிவெடுத்தோம். அந்த பானையில் ஏதாவது ஒரு சின்ன எழுத்தோ ஏதாவது கிடைக்கும் அப்படின்றதுக்காக அந்த பானையை மட்டும் நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு போனோம். ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா எந்த விதமான எழுத்துக்களோ குறியீடுகளோ எங்களுக்கு கிடைக்கல. எல்லோரும் களைப்பாயிட்டாங்க. எல்லோரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது தான் எனக்கு தோணுச்சு ஏதோ ஒன்று அங்கே இருக்கும், ஏதோ என்ன ஒன்று கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் இது நடந்துச்சு. என்னரா எங்கடா வாழ? அது ஆமாடா வாழ், ரெண்டு கால் இருக்க மாதிரி இருக்குல்ல. ரெண்டு கால் கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க. ஐயோ, அந்த ஊரில் அவர் அந்த வயசானவர் சொன்ன மாதிரி இருக்குடா, வால் முளைச்ச மனுஷங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இதுவும் அப்படிதான் இருக்கும் பாருங்க. இவ்வளோ நேரம் போராட்டத்துக்கு அப்புறம், இவ்வளோ தூரம் நடைப்பயணம், இவ்வளோ தூரம் தேடுதலுக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய 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 ஆதாரமாக
இது எங்களுக்கு இருந்துச்சு. அந்த ஊரில் இருக்கிறதுலையே முதியவரான ஒருத்தட்ட கேட்டப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ் வச்ச மனுஷங்களும் கொம்பு வச்ச மனுஷங்களும் இந்த குகையில் முன்னொரு காலத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத தான் அவரும் சொன்னார். அவர் சொன்னதுக்கு கனெக்டான ஒரே விஷயம் இந்த கல்வெட்டு தான். இதை பார்த்த உடனே எங்களுக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. அவர் சொன்னது உண்மைதானோன்ற அளவுக்கு என்னை தோண வச்சிருச்சு. ரொம்ப நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால தேடி தேடி பார்த்ததில் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. சரி ஓகே அப்படின்னு நாங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். போகும்போது நம்ம முதல்ல பார்த்த அந்த சின்ன மண்டபத்தையும் இன்னொரு தடவை பார்த்துட்டு போயிடுவோங்கய்யா அப்படின்னு அவன் அவட்ட கேட்டப்போ, சரி வாங்க போவோம்னு அவரும் அசராமல் கூட்டிகிட்டு போய்கிட்டே தான் இருந்தார். நாங்களும் அவர் பின்னாடியே போய்கிட்டே இருந்தோம். அங்கே போயிட்டு ஒரு தடவை பார்ப்போம், ஏதாவது கிடச்சிச்சின்னா நமக்கு லக்கு தான், அந்த மாதிரி குறியீடுகள் ஏதாவது அங்கே கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு போனப்போ தான் முதல்ல எங்கள் கண்ணுக்கு படாத ஒரு சில எழுத்துக்களும் குறியீடுகளும் அங்கே வந்து எங்களால் இதுக்கப்புறம் பார்க்க முடிஞ்சுது. ஒரு சில எழுத்துக்களை நாங்கள் பார்த்தோம். அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு கலர்ஸ் வச்சு அதை ரெட் கலரில் நாங்கள் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில எழுத்துக்களை நாங்கள் இதுக்கப்புறம் கவனிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனித்தோம், மேலே ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூமில் எட்டி பார்த்து முயற்சி பண்ணோம், ஆனால் எதுவுமே எங்களால் பார்க்க முடியல. சரியான பக்கத்தில் இருக்க மரத்தில் நாங்கள் பார்த்தப்போ நல்லா புரிஞ்சுது, இந்த இடத்த புதுப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. புதுப்பித்து அப்படியே மறுபடியும் கைவிட்டுட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி எங்களுக்கு தோண ஆரம்பிச்சிது. ஏன்னா எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, செங்கலில் வச்சு கெட்டியிருக்கிறதுனால தான் நாங்கள் அதை சொல்கிறோம். என் கூட அந்த முதியவரும் மேலே ஏறி அதை பார்க்க ஆரம்பிச்சாரு. அவர் மரத்தில் ஏறினதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு ஆச்சரியம். அந்த இடத்தோட இயற்கையை ரசிச்சுக்கிட்டேவும் அந்த முதியவரோட பாசத்துலேயும் அவரோட பேச்சிலையும் எங்களுக்கு நேரம் போனதே தெரியல. அந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதே இடத்துல நாங்கள் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தோம். உட்காந்துருக்கிறதுல நேரம் போனதே தெரியல. கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிக்கிட்டேவும் அந்த இடத்த ரசிச்சுக்கிட்டேவும் நாங்கள் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்றத நாங்கள் முடிவெடுத்தோம். பாதைகளே இல்லாத இடத்துலையும் கரெக்டாக வழியை கண்டுபிடிச்சி எங்களை கூட்டிகிட்டு போய்கிட்டும் இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த அடர்த்தியான மரங்கள்லாம் காணாமல் போயிட்டே இருந்துச்சு. நாங்கள் காட்டை விட்டு வெளியே வந்தோம். வரும்போதெல்லாம் எங்களுக்கு தோணிக்கிட்டே இருந்த ஒரே விஷயம், இந்த இடமும் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து அழிஞ்சிரும் அப்படின்றது தான். இந்த இடத்த பார்த்த கடைசி ஆள் நாங்கள் தான் அப்படின்றது தான் எங்களுக்கு ஒரு மனக்கஷ்டமாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரியான இயற்கையான இடத்த விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லாமல் நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். இவ்வளோ நேரம் எங்களுக்கு உதவி பண்ண அந்த தாத்தாவுக்கு நன்றியை சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்பினோம். நாங்களும் போகும்போது பேசிக்கிட்டே போன ஒரே விஷயம் இது தான், இந்த இடத்த நம்ம தான் கடைசியாக பார்த்துருக்கோம், இது இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அழிஞ்சிரும் அப்படின்றது தான். இந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த இடத்த டாக்குமெண்ட்ரி பண்ணணுன்ற ஆசையும் வந்துச்சு, ஆர்வமும் வந்துச்சு எனக்கு. அந்த ஊரோட அழகை பார்த்துக்கிட்டே போக மனசு இல்லாமல் நாங்கள் போய்கிட்டே இருந்தோம்.